லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. கனமழை காரணமாக சென்னை திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட ராஜாஜி நகர் பகுதியில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கி நிற்கும் சூழலில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குப்பன் மற்றும் வார்டு உறுப்பினர் கே கார்த்திக் ஆகியோர் மக்களுக்கு உணவுகளை வழங்கி உதவியிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பிரபு. பிரபு, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கனமழையின் காரணமாக தேங்கியிருந்த தண்ணீரில் வீட்டிலேயே முடங்கியிருந்த மக்களுக்கு உணவை வழங்கியிருக்கிறார்கள் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குப்பனும் அவரது மகனும். அதாவது இரண்டு நாட்களாக பெய்த கனமழையின் எதிரொலியாக வடசென்னை அநேக பகுதிகளிலே சூழ்ந்திருந்தது. இதன் ஒரு பகுதியாக ஏழாவது வார்டுக்கு உட்பட்ட ராஜாஜி நகர், விநாயகர் திரு, விநாயகர் திரு போன்ற பகுதிகளிலே வந்து இடுப்பளவு தண்ணீர் இருந்ததால் வீட்டில் இருப்பவர்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தனர். இந்த தகவலான அந்த வார்டின் அதிமுக மாமன்ற உறுப்பினரான கார்த்திக்கு தெரிவிக்கப்படவே கார்த்தி தனது தந்தை திருவச்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குப்பனோடு சேர்ந்து, அதாவது தந்தையும் மகனும் இருவரும் சேர்ந்து வீடு வீடாக சென்று அதாவது தெருக்களிலே சென்று அந்த உணவு எடுத்து வரக்கூடிய பாத்திரத்தை பற்றி உணவு வந்திருக்கிறது வெளியே வந்து சாப்பிடுங்கள் என ஒவ்வொரு வீட்டிற்கும் வழங்கினார்கள். மேலும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த பதிவு சொல்லுமாறு அறிவுறுத்தினார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரபு. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.